ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ அங்கே இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் போயிடலாங்க ஸோ இன்னையோட டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்க ஸோ நம்ம இது டெய்லி வந்து இந்த அனாலிசிஸ் வந்து இருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா இம்பார்ட்டான ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோங்க ஸோ அதை நீங்கள் உங்களோட ஹிந்து நியூஸ் பேப்பரில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை இருக்கோம் இந்த டைம் கொஞ்சம் சேவ் பண்ணும் அப்படிங்கிறனால அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் அவ்வளோவா முக்கியமான நியூஸஸ் எதுவுமே வந்து இல்லைங்க ஸோ ஃப்ரண்ட் பேஜ் பார்த்ததுக்கப்புறம் எப்போவுமே வந்து நம்ம எடிட்டோரியல் வர சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி எடிட்டோரியில் வாக் த டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸுங்க ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி ஃபைனலி அக்னாலஜிஸ் மணிப்பூர் crisis நவ் ஹீ ஷுட் புஷ் ஃபார் பீஸ் அதாவது அக்னாலேஜ் பண்ணுறாங்க நம்ம மோடி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மணிப்பூர் இஷ்யூவை பற்றி வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதை பற்றினா அது இருக்கும் இது ஓவராலாக ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் இல்லை ஸோ ஓரளவுக்கு ரீடு விட்டுக்கங்க ஸோ எரிட்டோரியல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரியே ரீட் விட்டுருங்க ஃபுல்லாகவே ஒரு தடவை ரீட் விட்டுறது நல்லது இங்கிலீஷ் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இது கொஞ்சம் பண்ணிடுங்க ஸோ அடுத்து இன்றைக்கி கிரௌண்ட் ஜீரோ ரிப்போர்ட் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை இந்த கிரவுண்ட் ஜீரோலாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு வேணா ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த இந்தோ ரஷன் வென்சர் டெலிவரி தௌசண்ட் அசால்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் மினிஸ்ட்ரிபென்ஸ் ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா சில எவ்வளோ அதாவது என்ன அந்த ரைஃபிள்ஸோட பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ முப்பத்தஞ்சாயிரம் ரைஃபிள்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்ட டேட் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஒன் பாயிண்ட் டூ செவன் லேக் ரோர் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரெஜிஸ்டர்ட் அ நியூ ஹை இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருப்பாங்க சென்டர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதாவது டிஃபென்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் டீடெயில்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஆர்டிகளும் வந்து பார்த்துருங்க ஸோ இந்த நியூஸ் பேஜில் அடுத்து ஸோ அடுத்து பின்னாடி இருக்கிற நியூஸ் பேஜில் ஃப்ளட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அஜாம்ல இருக்கக்கூடிய ஃப்ளட் இந்த ஆர்ட்டிகள் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லைங்க அந்த ஃபிளட்டு பார்த்தோன்னா என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் அப்புறம் அந்த ஃபிளட்டோட பேசிக் டெஃபனேஷனு அது டைப்ஸ் எதாவது இருந்ததுனா அந்த மாதிரி நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஹீட் வேவ்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே இந்த காஷ்மீரோட ஹீட் வேவ் ரெயின் லைக்லி டு பிரிங் சம் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆர்டிக்கில் நீங்கள் ஹீட்வேவ்ஸ்னா என்ன அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் பார்த்துக்கங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வரும் இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் பார்த்துக்கங்க ஓகேங்க அடுத்து பிஸ்னஸ்லாம் இன்னைக்கு ஒன்றும் இருக்காதுங்க மெயினாக ஸோ வேர்ல்டுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இன்னைக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயும் ஒன்றும் அவ்வளோவா இல்லைங்க ஸோ அவ்வளோதாங்க என்னோடய நியூஸ் பேப்பரோட அனாலிசிஸ் ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஸோ இது போக உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீடு விட்ருங்க ஃபுல்லாக ஓரளவுக்கு எடிட்டோரியில் உள்ள எல்லா ஆர்டிகல்ஸும் ரீடு விட்டுருங்க ஸோ ஓகே இவ்வளோ தாங்க நெக்ஸ்ட் யூடாக பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க